அனைவருக்கும் வணக்கம். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சமையல் மந்திரம் நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர் திவ்யா. பாலியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியின் தொகுப்பாளினியாக இருக்கும் இவர் சமூக ஆர்வலராகவும் செயல்பட்டு வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் பெய்த பலத்த மழையினால் பல்வேறு பகுதிகளில் மக்கள் பாதிப்படைந்தனர். அப்போது திவ்யா பசியோடு தவித்த மக்களுக்கு உணவு வழங்கி உதவி செய்தார். இவர் தற்போது பல சீரியல்களிலும் நடித்து வருகிறார். இந்த நிலையில் தன்னுடைய வாழ்க்கை பயணம் குறித்து தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், சினிமாவில் இருக்கும் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. சமீப காலமாக நடிகைகள் பட வாய்ப்புக்காக பாலியல் தொல்லைகள் அனுபவித்ததாக கூறி வருகின்றனர். சமையல் மந்திரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த நேரத்தில் ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சீரியலில் நடிக்க வாய்ப்பு வந்தது. அடுத்த நாள் அந்த சீரியலில் நடிப்பதற்காக சென்றேன். அப்போது அந்த சீரியல் தயாரிப்பாளர் ஒருவர் ஆடை இல்லாமல் நிர்வாண புகைப்படம் எடுத்து இரவில் அனுப்புங்கள் என்று கூறினார். அதனால் நான் கடும் அதிர்ச்சி அடைந்தேன். அத்தோடு விடாமல் அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்கும் வரை சண்டை போட்டேன். அதன் பிறகு அந்த சீரியலில் நடிக்கவில்லை என கண்ணீர் மல்க கூறியிருக்கிறார். ஆனால் பெரும்பாலான நடிகர்கள் பட வாய்ப்புக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. நன்றி.